இன்ஸ்டாகிராமில் போட்ட ஒரு பதிவு ஒரு உயிரை எடுத்தது மட்டும் இல்லை, எத்தனை பேர், 13க்கும் மேற்பட்டவர்கள் இப்போ போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறாங்க இல்லையா. இது உங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியும் நாம் எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து சேலஞ்சிங் ஸ்டார்னு ஒரு பேர் எடுத்த ஒரு நபர் இன்றைக்கு எல்லாத்தையுமே இழந்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமை. நம்ம கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரோம், ஆனால் நம்மை அறியாமல் நமக்கு வரக்கூடிய அடக்க முடியாத கோபம், கண்ட்ரோல் செய்ய முடியாத ஒரு கோபம் எந்த அளவுக்கு விபரீதமாக முடிஞ்சிருக்கு அப்படின்றது நாம் இப்போ பார்க்குறோம் இல்லையா. ஒரு நடிகர், மிக பெருமை வாய்ந்த புகழ் வாய்ந்த ஒரு நடிகரின் குடும்பம், அந்த பையன் அவருடைய அப்பாவோட பர்த்டே அன்னைக்கு எங்கள் அப்பா தான் எனக்கு ஹீரோ அப்படின்னு சொன்ன ஒரு மகன் இன்றைக்கி அவனுடைய மனநிலை எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா. ஊர் உலகமே அவங்க அப்பாவை தப்பாக பேசும் பொழுது, சில மாதங்களுக்கு முன்னால் எங்கள் அப்பா தான் எனக்கு ரோல் மாடல், எங்கள் அப்பா தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு குழந்தை, அந்த பையனுடைய மனநிலை, ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கிற ஒரு பையனுடைய மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம். இந்த நிலை வருமா அப்படின்னு நாம் உச்சபட்சத்தில் இருக்கும் பொழுது நினைக்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு அளவு மீறிய அன்பும் பேரும் புகழும் வரும்பொழுது எதையும் என்னால் மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே அது வந்துடுங்க. அது வந்ததின் விளைவு, எனக்கு ஒரு அழகான ஒரு குடும்பம் இருக்குது, எனக்கு ஒரு மனைவி இருக்காங்க, ஒரு மகன் இருக்காங்க, இருந்தாலும் ஒரு சிங்கிள் பேரண்டாக இருக்கக்கூடிய ஒரு மகளுடன் இருக்கக்கூடிய ஒரு பெண் துணை தோழி, அந்த நட்பு இன்றைக்கி எந்த அளவுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா. இதில் மலர் மருத்துவம் எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்னா, இந்த மனநிலை, நிறைய மனநிலை இதில் வரும். குறிப்பாக ரெண்டு மனநிலையை சொல்லும் பொழுது, பொசசிவ், என் கணவர் எனக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனைவியின் எண்ணம், என் கூட 10 வருஷமாக இருக்காரு, 10வது வருஷத்தை நான் செலிப்ரேட் பண்ணுறேன்னு இன்ஸ்டாகிராமில் போட்ட ஒரு பதிவு, அந்த பதிவுக்கு மனைவியின் பதிவு, இது இவர்களுடைய மனநிலை. இங்கே என்ன மனநிலை, இவர் என்னுடையது, என் கணவர் என்னுடையது அப்படின்ற ஒரு பொசசிவ் மனநிலை. இன்னொன்று, அந்த நடிகரை மிக அதிகமாக ஆழமாக நேசிக்கக்கூடிய ஒரு ரசிகரின் மனநிலை, நான் மிகவும் ரசிக்கக்கூடிய ஒரு நபர், அவருடைய குடும்பம் நல்லா இருக்கணும், பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினச்சி அவர் போடக்கூடிய ஒரு பதிவு, அவங்க அந்த நடிகர்கிட்ட சொல்லும் பொழுது நீ எப்படி அவளை மிரட்ட போகலாம் அப்படின்னு நினைச்சது எந்த அளவுக்கு போயிடுச்சு பார்த்தீங்களா. இதில் ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணுங்க. நாம் செய்யக்கூடிய ஒரு செயல் யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறது ஒன்று, இன்னொன்று கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு கோபம், ஒரு ஆத்திரம். நம் ஆத்திரத்துலேயோ கோபத்துலேயோ செய்யக்கூடிய செயல் இன்றைக்கி எத்தனை குடும்பம் நடுத்தெருவில் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. இவ்வளவு நாள் இத்தனை வருடம் பட்ட கஷ்டமும் பணமும் பேரு புகழ் எல்லாமே வந்து ஒரு நேரத்தில் போயிருச்சு, சில நாட்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அப்போது என்னால் தாங்க முடியாத ஒரு கோபம் வருது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த நேரத்தில் நான் கையில் கிடைக்கிற பொருளை எடுத்து அடிக்கிற கொலையும் நான் செய்வேன், என்னுடைய வழியில் யார் வந்தாலும் நான் கொலை செய்வதற்கும் தயங்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியது ஒரு மனநல பாதிப்பு தாங்க. அந்த நேரம் இப்போது ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, நம்ம எத்தனை வருஷம் வாழ்ந்துட போகிறோம், இதில் ஏன் இவ்வளோ போராட்டம். ஆனால் அந்த நேரம் கோபப்படும் பொழுது நம்மளால் அதெல்லாம் உணர முடியாது. நாம் சாமியார்களையும் பார்த்துருக்கோம், மிகப்பெரிய குருமார்கள் கோபத்தில் கொலை செய்துட்டு ஜெயிலில் இருந்ததையும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ இந்த கோபம் அப்படின்றது எல்லோருக்கும் அனைவருக்கும் பொதுவானது, எல்லாமே நம்ம கையில் கண்ட்ரோல்குள்ளே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்காதுங்க, சுமூகமாக இருக்கும் இல்லையா. அது சுமூகமாக இல்லாமல் பிரச்சனைக்குரியதாக மாறும் பொழுது அது நம்மை மட்டும் பாதிக்காமல் நம்மையே நம்பி இருக்கக்கூடிய பல குடும்பங்களையும் பாதிக்கும். இப்போ எத்தனை ரசிகர்கள், ஏன்னா சேலஞ்சிங் ஸ்டார் அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகர், அவருடைய ரசிகர் எல்லாமே ரொம்ப ஜெனியூனாக இருப்பாங்க, ரொம்பவும் ரொம்ப நல்ல நண்பர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க கர்நாடகாவில். அப்படி இருக்கக்கூடிய ரசிகர் அவரையே கொலை செய்கிற அளவுக்கு ஒருத்தர் போகிறாரு அப்படின்னா அது கண்மூடித்தனமான கோபம் தானே. அந்த கோபத்தை
கண்ட்ரோல் செய்வதற்கு மலர் மருத்துவம் பெரிய அளவில் உதவுங்க. இந்த அருமையான வாய்ப்பை தந்துள்ள இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்.